சிட்டி யூனியன் வங்கியின் புதிய அறிமுகம். வங்கிக்கு செல்லாமல் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் புதிய சேமிப்பு கணக்கு தொடங்கிடுங்கள். விவரங்களுக்கு www.cityunionbank.com. ஜூன் 7ஆம் தேதி வரையிலான ஒருவார காலத்தில் 52.39% அளவிற்கு ஏற்றுமதி அதிகரித்துள்ளது என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பொறியியல் பொருட்கள், நவரத்தினங்கள் மற்றும் ஆபரணங்கள், பெட்ரோலிய பொருட்கள் ஆகியவை அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டு 56,283 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் இரும்புத்தாது, எண்ணெய் வித்துக்கள், மசாலா பொருட்கள் ஆகியவற்றின் ஏற்றுமதி சரிவை கண்டுள்ளது. இறக்குமதியும் இதே காலகட்டத்தில் 83% அதிகரித்து 66,430 கோடி ரூபாய்க்கு நடைபெற்றுள்ளது. பெட்ரோலியம், கச்சா எண்ணெய் ஆகியவற்றின் இறக்குமதி 135% அதிகரித்துள்ளது. அமெரிக்கா, ஐக்கிய அரபு நாடுகள் ஆகிய நாடுகளுக்கான ஏற்றுமதி 60% வரை அதிகரித்துள்ளது. சீனா, அமெரிக்கா, ஐக்கிய அரபு நாடுகளிலிருந்து செய்யப்படும் இறக்குமதி 90.94% அதிகரித்துள்ளது. மாநிலங்களுக்கு பகிர்வுக்கு பிந்தைய வருவாய் பற்றாக்குறை மானியத்தை மத்திய அரசு வழங்கி வருகிறது. பகிர்வுக்கு பின்பு மாநிலங்கள் சந்திக்கும் வருவாய் பற்றாக்குறை இடைவெளியை போக்குவதற்காக மாத தவணை முறையில் இந்த மானியங்கள் நிதி ஆணையத்தின் பரிந்துரைப்படி வழங்கப்படுகின்றன. 2021-22 நிதியாண்டில் 17 மாநிலங்களுக்கு பகிர்வுக்கு பிந்தைய வருவாய் பற்றாக்குறை மானியமாக 118,452 கோடி ரூபாய் வழங்க 15வது நிதி ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. இந்த மானியம் 12 மாத தவணைகளாக மாநிலங்களுக்கு வழங்கப்படுகிறது. தமிழகத்திற்கு 3வது தவணையாக 183.67 கோடி ரூபாயும் இந்த நிதியாண்டின் 3 மாதத்தில் மொத்தமாக 551.01 கோடி ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது. Xiaomi இந்தியா நிறுவனம் தனது MI11X சீரீஸ் மாடலை ஏப்ரல் மாதத்தில் இந்திய சந்தையில் அறிமுகம் செய்தது. அறிமுகமான 45 நாட்களுக்குள் இந்த மாடலின் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான யூனிட்டுகள் விற்பனையாகியிருப்பதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. MI10i 5G மாடல்கள் 400 கோடி ரூபாய் மதிப்பிலான யூனிட்டுகள் விற்பனை செய்யப்பட்டதாக Xiaomi தெரிவித்துள்ளது. MI11X சீரீஸில் MI11X மற்றும் MI11X Pro என இரு மாடல்கள் இந்தியாவில் விற்பனை செய்யப்படுகின்றன. யமஹா நிறுவனத்தின் தேர்வு செய்யப்பட்ட விற்பனையாளர்கள் புதிய FZX நியோ ரெட்ரோ மோட்டார் சைக்கிளுக்கான முன்பதிவை துவங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விற்பனையாளருக்கு ஏற்ப முன்பதிவு கட்டணம் 2,000-10,000 ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது. இந்திய சந்தையில் புதிய யமஹா FZX மாடல் June 18 அறிமுகமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. Every Indian woman's choice. Indian flower, leggings and jeggings. புதிய சமூக ஊடக விதிகளை நடைமுறைப்படுத்த ட்விட்டர் நிறுவனத்திற்கு மத்திய அரசு கடைசி நோட்டீஸ் அனுப்பிய பிறகு பதிலளித்துள்ள ட்விட்டர் நிறுவனம் தொடர்பு கொள்ளவும் புகார்களை தெரிவிக்கவும் 2 தற்காலிக அலுவலர்களை நியமித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்தியாவில் நிரந்தரமாக ஒரு அலுவலகத்தை திறந்து நிரந்தர அலுவலர்களை வைக்க இன்னும் 1 வாரம் அவகாசம் கேட்டுள்ளது. மத்திய அரசு வகுத்துள்ள விதிகளின்படி எல்லாம் நடக்கிறதா என்பதை கவனிக்க தலைமை அலுவலர் ஒருவரையும் விரைவில் தேர்வு செய்து பதவியில் அமர்த்தப் போவதாகவும் ட்விட்டர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு துறையில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஊக்குவிக்க 498.8 கோடி ரூபாய் ஒதுக்க பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதன் மூலம் பாதுகாப்பு துறைக்கு தேவைப்படும் உபகரணங்களை தயாரிக்கும் 100 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கும் 20 ஆராய்ச்சி மையங்களுக்கும் நிதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. IDES இனோவேஷன்ஸ் ஃபார் டிஃபென்ஸ் எக்ஸலன்ஸ் என்ற திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்டுள்ள இந்த நிதியை DIO என்று அழைக்கப்படும் டிஃபென்ஸ் இனோவேஷன் ஆர்கனைசேஷன் நிறுவனம் கையாளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் 14 மாதங்களில் இல்லாத அளவாக மே மாதத்தில் ஈக்விட்டி திட்டங்களில் 10,083 கோடி ரூபாயை முதலீட்டாளர்கள் போட்டுள்ளனர். இதன் மூலம் மியூச்சுவல் ஃபண்ட் துறையில் மொத்த முதலீடு 32.42 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. அதே சமயம் நிதி கடன் திட்டங்களிலிருந்து முதலீட்டாளர்கள் அதிகப்படியான முதலீடுகளை திரும்ப பெற்றுள்ளனர். அதிலிருந்து அவ்வளவாக லாபம் வராததால் இந்த முடிவை எடுத்துள்ளதாக SBI மியூச்சுவல் ஃபண்ட் தலைவர் DP சிங் தெரிவித்துள்ளார்.
நாட்டிலேயே முதல் முறையாக அமுல் நிறுவனம் குஜராத்தின் ஆனந்த்பர் என்னும் கிராமத்தில் ஆதாருடன் இணைக்கப்பட்ட மைக்ரோ ஏடிஎம் ஐ நிறுவியுள்ளது. அமுல் நிறுவனத்திற்கு பால் விற்கும் இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் இனி இந்த ஏடிஎம்மில் இடிசி என்று அழைக்கப்படும் எலக்ட்ரானிக் டேட்டா கேப்சர் தொழில்நுட்பம் மூலம் கைரேகை ஸ்கேன் செய்து பணத்தை எடுக்கலாம். இதேபோல குஜராத் முழுவதும் பிறகு நாடு முழுவதும் பல கிராமங்களில் இந்த சேவையை தொடங்க உள்ளதாக அமுல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. விவசாயிகள் வங்கியை நாடி தொலைதூரம் செல்ல தேவையில்லை என்று கூறியுள்ளது. அந்நிய செலாவணி மதிப்பு: ஒரு US டாலர் 73.10 ரூபாய், ஒரு பிரிட்டிஷ் பவுண்ட் 102.95 ரூபாய், ஒரு யூரோ 88.95 ரூபாய் உள்ளன. இன்றைய நிலவரப்படி பெட்ரோல் ஒரு லிட்டர் 96.94 ரூபாய், டீசல் ஒரு லிட்டர் 91.15 ரூபாய் விற்பனையாகிறது. இன்றைய நிலவரப்படி சவரனுக்கு 112 ரூபாய் குறைந்து 22 கேரட் தங்கம் 1 கிராம் 4,607 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 36,856 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமிற்கு 30 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 76.10 ரூபாய்க்கும் ஒரு கிலோ 76,100 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. எல்லாருக்கும் வணக்கம். கொரோனா பெருந்தொற்று வேகமாக பரவி நமக்கெல்லாம் அச்சுறுத்தலாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய உயிர் சேதங்களை ஏற்படுத்தியிருக்கு. இதை தடுக்கிறதுக்காக நம்மளுடைய தமிழக அரசும் சுகாதாரத்துறையும் நிறைய நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வராங்க. நமக்கு நிறைய விதிமுறைகளை சொல்லியிருக்காங்க. அதில் சிலதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதில் மிக முக்கியமானது கொரோனா தடுப்பூசி போட்டுக்கிறது. நான் என்னுடைய ஃபஸ்ட்டு டோஸை போட்டுட்டேன். அண்ட் வீட்டை விட்டு மிக மிக அவசியம் நான் மட்டும்தான் வெளியில் வரணும். அப்படி வெளியில் வரும்பொழுது சமூக இடைவெளியை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அண்ட் நம்ம கைகளை எப்போவும் சுத்தமாக வச்சுக்கணும். அண்ட் அதெல்லாம் விட மிக முக்கியமானது வெளியில் போகும் பொழுது எப்போவுமே இந்த மாஸ்க்கை போட்டிருக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். இது எல்லாத்தையும் கடைபிடிக்கிறது நம்மளுடைய கடமை. ஆனால் அது மட்டும் இல்லாமல் கொரோனா பற்றின எந்த பயமும் இல்லாமல் தன் உயிரையும் குடும்பத்தையும் மறந்து நம்ம எல்லாருக்காகவும் இந்த கொரோனாவை எதிர்த்து போரிட்டு இருக்கிற முன்கள பணியாளர்கள் அவங்களுக்கு நாம் செய்கிற மரியாதையும் அதுவாக தான் இருக்கும். நம்ம எல்லாரும் நினச்சா நிச்சயமாக இதிலிருந்து மீண்டு வர முடியும். ஒன்றிணைவோம், கொரோனா இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம். நம்மையும் காப்போம், நாட்டையும் காப்போம். கொரோனாவை வெல்வோம், மக்களை காப்போம். நன்றி.